வீட்ல பார்த்தேன்னு என் அம்மா கிட்ட போட்டா குடுக்குற. ஏன்டி இப்படி பண்ற? தெரியானாலும் சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா? அது என்னன்னு தெரியல. தயிர் சாதம் பா. இது நான் அப்பாக்கு மரியாதை தரலையா? அப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க பா. உடனே வந்து பேசுங்க. உடனே பேசுங்க. பாத்ரூம் வாங்க பார்க்கலாம். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போ. பூர்ணிமா எங்க போனா? பூர்ணிமா பூர்ணி கிளம்புறோம். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போட்டு மில்லியன் மில்லியனா வியூஸ் அள்ளி கோடி கோடியா சம்பாதிப்பேன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு மொத்தமா வந்தது 4 வியூஸ் தான். அதுல 3 நீயும் நானும் உங்க அப்ப. அப்ப அந்த 4வது வியூ உங்க ஆயாவோட போன் எடுத்து அவங்களுக்கு வீடியோ போட்டு வற்புறுத்தி பார்க்க வச்சே. அன்னைக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்ப அவங்க கண்ணில் விழுந்த போறதான். எந்த ஆபரேஷன் பண்ணியும் சரியாகல. சரி சம்பாதிக்கதா துப்பு இல்ல, அட்லீஸ்ட் நாங்க பாக்குற பையனையாவது கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சேன். எப்படி எப்படி அங்க கொடுமா? தேங்க்ஸ் மா. பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காளங்க. ஆமா மா, லட்சணமா இருக்கா. அப்புறம் என்ன உனக்கு சம்மதமாமா? அப்பாக்கும் அம்மாக்கும் பிடிச்சிருக்குன்னா எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்படியே பையன் ஏஎஸ்பிபி ஸ்கூல்னா நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க பார்த்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏன் லவ் பண்ணான தப்பா? லவ் பண்ணலாண்டி, தப்பு இல்ல. ஆனா நீ எந்த வயசுல லவ் பண்ண? எந்த வயசுல என்ன கேட்டப்பா? பேபி எப்படி இருக்க? நல்லா இருக்கா? பேரிடி அழவைக்கிறீங்களா? முளைச்சு 3 இலை விடல. ஸ்கூலுக்கு போற வயசுல உனக்கு லவ் கேக்குது. லவ் இதுல இன்ஸ்டாகிராம் லைவ் வேற அசிங்கமா. இதெல்லாம் பார்த்து 4 பசங்க கெட்டு போக மாட்டாங்க. ஓ, உனக்கு என்ன படம் பிடிக்கும் இப்ப? அது ரொம்ப முக்கியமா சொல்லு. 16 வயது நிலை என் காலத்து படமா சொல்லுமா? 3. அதுல என்ன வேலைக்கு போறவங்களை லவ் பண்றாங்க, ஸ்கூல் பசங்க தானே லவ் பண்றாங்க. படத்துல பார்த்தா கொண்டாடுறது, நாங்க பண்ண தப்புங்கிறது. நல்லா இருக்கு உங்க நியாயம். எல்லாம் உன் மேல இருக்க அக்கறை தானே சொல்றாங்க. உனக்கு எங்க மேல அக்கறை இருந்துன்னு நீ கேட்டிருப்ப. உனக்கு தான் பாசமே இல்லையே. எனக்கு உங்க மேல பாசம் இல்லையா? இல்லை எனக்கு புரியலை, எதை எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிற நீ? பாசம், நீ பிறக்கும்போது நீ எப்படியெல்லாம் எங்கள் மேலே பாசம் வச்சுருப்பேன்னு நாங்கள் நினச்சோம் தெரியுமா?
அம்மா அம்மா கஷாயம் குடிங்கம்மா குடிங்கம்மா பாத்துமா ஆமா அதே மாதிரி தானே பாசம் வச்சிருக்கேன் என்ன தெரியும் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல என் ஃபாலோவர்ஸ் போய் கேளுங்க ரீல்ஸ் ஒன்னு உட்காந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய பாசக்காரி தெரியுமா எல்லாம் தெரியும் தெரியுமா உனக்கு எப்படி தெரியும் பக்கத்து வீட்டு அனீஷு நீ இன்ஸ்டாகிராமில் பண்ண ரீல்ஸ் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டான் அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்பா என்ன வேலைடா அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து படுக்கிறதே ஒரு சுகம்தான் தூங்குடா எதிர்வழி போன பாத புரியல குழம்பு நின்ன தந்தைக்காக நான் வாழ்ந்திட துடிச்ச சோகம் வரவில்லை சொல்ல மாட்டேன் எதுக்குமா சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்கேன் அது சாப்டேன் சொன்னேன்ல போனே யாரா அம்மாடி சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க சும்மா சும்மா கால் பண்றது உன் அம்மா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமெல்லாம் தெரியும் அகிலம் யாவும் ஆழ்கிறதே அரறிதாரோ மனிச்சிரு மச்சே நான் இங்கே பாட தயனி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து ஒவ்வொரு மதர்ஸ் டேக்கும் ஃபாதர்ஸ் டேக்கும் எத்தனை தடவை என்னையும் உங்க அப்பனையும் போட்டு தள்ளுன்னு எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இருக்கியா மணி வேற என்னென்னலாம் இருக்கு மற்றும் பல நம்ம பல்பி ஐயோ வேற யாராவது வெளில வராங்களா சொற்படே புள்ளி எப்பக்கு சொன்னா பொறுக்கி எப்பத்திருக்கேன் நினைக்கிறேன் எங்க போற ஃப்ரெண்டு வீட்டுக்கு லாக்டவுனு வெளில போகிறேங்கிற அமைதியாக உட்காரு வீட்லையே லாக்டவுன் கொடுறனால என்ன ஒன்றும் பண்ணாது ஹே இதே மாதிரி தான் போன லாக்டவுன்லேயும் பேசினேன் அப்புறம் என்ன ஆச்சு ஞாபகம் இருக்கா அத்து ஆயா
மா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன் பாய். ஹே என்னடி லாக்டவுன்ல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்க? கொரோனா எப்படி பரவிட்டு இருக்கு, ரொம்ப டேஞ்சரஸ். அதெல்லாம் போகாதவா? மா கொரோனாவா? அதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது போ. ஏ அட்லீஸ்ட் மாஸ்க் அது போட்டு முடியே. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா மாஸ்க் கிடைக்கல போ. தாது ஜென்ம கப்பிடாரி. மா சோறு போடுமா? நான் ஆயா வயசானாலும் உன் கிளாமரில் ஒன்றும் குறைய மாட்டேங்குதே. எனக்கு தான் ஏதாவது டிப்ஸ் கொடுக்கறது. ஆ வெக்கத்தை பாரு. வாட் இஸ் திஸ் மம்மி? நான் வேணா ரெண்டா வாங்கிட்டோ. அடிங்க ஏஜ் கேட்டகரியே பார்க்காம செகண்ட் வேவ் ரொம்ப விகரஸாக இருக்குது. ஸோ எல்லோரும் வீட்லேயே இருங்க. எங்களுக்கு இந்த லாக்டவுனில் வீட்டுக்குள்ளேயே ஷூட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டில் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணபடியே நான் வந்து வீட்டில் இருந்தே உங்களுக்காக நிறைய வீடியோஸ் கொடுத்து என்டர்டைன் பண்ணுவேன். நீங்களும் வீட்டில் இருந்தே எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் டு ஆர் சேனல் ஆராத்யா. பெல் என்ன மனசிலே காணலோ திறக்கந்தே ഒന്ന് കാണട്ടെ. ഒരിക്കൽ കണ്ടതല്ലേ. നീ ഇപ്പൊ എന്തിനാ ഇതിനകത്തേക്ക് കയറിയേ? അല്ലോ ഈ വീട്ടിലായിരിക്കും താമസിക്കുന്നത്. ഞാനൊന്ന് സൈലന്റ് ആയപ്പോഴത്തേക്ക് നിങ്ങൾ എന്തൊക്കെ ചെയ്യാൻ തുടങ്ങി? വീട്ടിൽ തന്നെ ഇരുന്നുണ്ടെങ്കിൽ വയറ്റിലേക്ക് ഒന്നും പോയില്ല മിസ്റ്റർ. വാക്സിനേഷൻ എഗെയിൻസ്റ്റ് കൊറോണ.